செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி. பாஜக ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க சுமதி திரையரங்கம் எதிரே உள்ள இரண்டு டாஸ்மாக் கடையை மாற்றக் கோரி தமிழக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவர் சேகர் தலைமை தாங்கினார். மாநில தேசிய மொழி பிரிவு செயலாளர் சீனிவாசன், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு தலைவர் எம்ஜி வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சீனிவாசன், வினோத்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அப்போது இந்த பகுதியில் 150 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் இயங்கி வரும் இரண்டு டாஸ்மாக் கடையிலிருந்து மது பாட்டில் வாங்கி கொண்டு தெருக்களில் அமர்ந்து குடித்துவிட்டு ரகலையில் ஈடுபடுவதாகவும், பிரதான சாலை என்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் பொதுமக்கள் தங்கள் அன்றாட பணிக்கு கூட செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும், மாலை நேரத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாலும் இந்த இரண்டு டாஸ்மாக் கடை மாற்றக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 மேற்பட்ட பாஜக நகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குடியிருப்பு பகுதியிலிருந்து இரண்டு டாஸ்மாக் கடையை மாற்றக்கோரி கோஷங்கள் எழுப்பினர். இதில் தமிழ் வளர்ச்சி பிரிவு ஞானமூர்த்தி, நகர செயலாளர்கள் மோட்டூர் கார்த்தி, தயாளன், மகளிர் அணி தலைவர் கோமதி சீனிவாசன், நகர நிர்வாகிகள் வரதராஜன், பாலசுப்ரமணி, முன்னாள் ஒன்றிய தலைவர் பாரதி, சின்னராஜ், விக்னேஷ், சக்திவேல், ராதாகிருஷ்ணன், வேலு மற்றும் நகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். அன்னைக்கு ஆரம்பித்த இந்த திராவிட மாடல் இன்று வரைக்கும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் ஊழல் செய்து மட்டும் இல்லாம பாக்குறோம். நாங்க எங்களுக்காக போயிட்டு இருக்கோம். எவ்வளவு டிராபிக் ஜாம், இதனால காவல்துறைக்கு எவ்வளவு பாதிப்பு, காவல்துறை மக்களுக்கு பாதிப்பு. சோழிங்கரில் மைய பகுதியில் இருந்தால்தான் எங்க கலைச்சு இருக்கோம். பேரிடம் போனா பொதுமக்களை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வருமான கலைச்சல் கமிஷன், இதுதான் எல்லாமே பினாமி தான் இருக்கிற நம்ம யோக நரசிம்மர் இருக்கிறாரு. 108 தேசம் ஆமா, அவர் பார்த்துருக்கிறாரு. அவங்களெல்லாம் உங்களெல்லாம் பார்த்துருக்காரு. கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். இந்த கடையை உடனடியாக அப்புறப்படுத்தலைன்னா நாங்கள் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டோம். இங்கே எங்களுடைய தாய்மார்களின் கண்ணீர், எங்கள் மாணவ செல்வங்களின் கண்ணீர், இங்கே இருக்கிற குடிமக்களுடைய கண்ணீர் உங்களை சும்மா விடாது. உடனடியாக அப்புறப்படுத்துங்க. நீங்கள் நாங்கள் மூடுன்னு கூட சொல்லலை. உங்களுக்கு பெரிய பெரிய இடம் வளர்ச்சி போட்டு வச்சுருக்கீங்க. 23 பட்டா போட்டு வச்சுருக்கீங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் மக்களை குடிக்க வைங்க. நுழைவாயில் திருமண நாட்கள்ல இங்க வந்து யாரும் ஜனங்க போக முடியல.